கோபம் வந்துட்டு கேட்டான், எங்கெல்லாம் இருக்காரு விஷ்ணு? இந்த இந்த தூணில் இருக்காரு. ஆமாம், இந்த தூணில் இருக்காரு. அப்படியா, தூணில் இருக்கானா? நீ நான் ஒரு கை பார்த்துறவனே, அந்த விஷ்ணு வரட்டும் இன்னைக்கு. தூணை எடுத்துட்டு தூணை உடைக்கப்பான். யாரு? எண்ணிக்காசி ஒரு பெரிய கதை எடுத்துட்டு தூணை உடைக்க போகிறான். பகவான் வந்திருக்கார் இல்லையா, பொறுமையாக பார்த்துட்டே இருந்தார். இந்த பையனை போட்டி எந்த சித்திரவதை பண்ணான், அவனை என்ன தப்பு பண்ணா? அந்த பையன் என்ன பண்ணான்? ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுன்னு கேட்டானா அவங்க அப்பாட்ட? அவங்க அப்பாட்ட செல்ஃபோன் வாங்கி கொடுன்னு கேட்டானா? ஃபேஸ்புக்கில் விளையாடிட்டு இருந்தானா? இல்லை கேம் விளையாடிட்டு இருந்தானா மொபைல் ஃபோனில்? இல்லை பைசா கொடுத்தாதான் நான் ஸ்கூல் போவேன் சொன்னானா? இல்லை பக்கத்து வீட்டு பையன் வந்து புது ஃபோன் வாங்கியிருக்கான், எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுன்னானா? எனக்கு வந்து டேப் வாங்கி கொடுன்னு கேட்டானா? இல்லை, ஒன்றுமே கேட்கல அந்த குழந்தை. ஏன்னா அந்த குழந்தை காலத்தில் இதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த குழந்தை அது மட்டும் இல்லை, அது நம்மளை மாதிரி குழந்தை இல்லை, அது வந்து பக்த பிரலாத். பிரலாத் மாதிரி என்ன தப்பு பண்ணார்? அவர் பண்ண ஒரே தப்பு பகவான் நாமத்தை சொன்னது தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம். இது பெரிய குற்றம் ஆயிடுச்சு. பகவானும் பொறுமையாக இருந்தார். என் குழந்தை, என் பையன், என்னுடைய பக்தனை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணுறான், இனியும் சும்மா இருக்கக்கூடாது. பகவான் நினைவு வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லை, இவன் சொல்லிட்டானே பிரலாதன், நான் இந்த தூணில் இருக்கேன்னு சொல்லிட்டான். பிரலாத் மாதிரி என்ன சொல்லிட்டாரு? இந்த தூணில் பகவான் இருக்கார்ட்டார். அப்போ பகவான் அப்பயும் பொறுமையாக இருந்தா. இவன் சொல்லுவான், டேய் நான் தான் சொன்னேன்டா விஷ்ணு எனக்கு பயந்து வரமாட்டான், எங்கடா அந்த தூணில் இருக்கான். அப்போ பிரலாதோடைய வார்த்தை பொய்யாகக்கூடாது. அது மட்டும் இல்லை, போதும், இந்த குழந்தை வந்து என் மேலே பக்தி செய்கிறதுக்காக பட்ட கஷ்டங்கள்லாம் போதும். எவ்வளோ அசௌகரியம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம், நிம்மதியான பக்தியே இல்லை. நமக்கு எல்லா வசதியும் இருக்குது வீட்டில். வேலை வேலைக்கு பிளேட்டில் சாப்பாடு வந்துடுது, நல்ல துணிமணி இருக்குது, பர்த்டேக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸு, வெளியே எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கஷ்டமும் கிடையாது நமக்கு. பக்தி பண்ணுறத கஷ்டம். அப்பாவும் பக்தி பண்ண சொல்கிறாரு, அம்மாவும் பக்தி பண்ண சொல்கிறாங்க, அப்பா அம்மா பக்தராக இருக்காங்க. ஆனால் நம்மளை புல்டோஸ் வச்சு தள்ளணும், ஜெபம் பண்ண வைக்கிறது, உந்தி உந்தி விடணும், தூக்கி தூக்கி விடணும். ஆனால் பிரலாத் மகாராஜாவுக்கு பாருங்கள், அவங்க அப்பா அசுரன், அவங்க அப்பா வந்து அசுரன், ஜெபம் பண்ணால் கொண்டுறேன் கொண்டுவேங்கிறான், மிரட்டு குத்திடுவேன் கொண்டுருவேங்கிறான், கொள்றான், அடிக்க வரான், மலை உச்சி தூக்கி போட்டான், என்னவோ என்னென்ன துன்பம் பண்ணான். பாவம் அந்த குழந்தை எல்லாத்தையும் பொறுத்துச்சு, எல்லாத்தையும் பொறுத்துட்டு அது பாட்டு நாம சொல்லிகிட்டே இருந்தோம். நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலையா என்ன? நீங்கள் ஜெபமாலை எடுத்துன்னு உங்கள் அப்பா வந்து, டேய் உன் கழுத்தை வெட்டிடுண்டா ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லுவாரா? ஒரு ஒரு சில வீட்லேயும் இருக்காங்க, சில பக்தர்கள் நான் பார்த்துருக்கேன், பாவம் என்னைக்கா சிவ மாதிரி அப்பா அவங்களுக்கு இருப்பாங்க, பயந்து பயந்து மறைச்சி மறைச்சி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து தாடகை மாதிரியும் மோகினி மாதிரி இருப்பாங்க, அது ஒன்றும் செய்ய முடியாது. அது சில வீடுகளில், ஆனால் அப்படி இருக்கிற வீடுகளில் கூட பக்தர்கள் வந்து நாம ஜெபம் செய்கிறாங்க, பக்தி தொண்டு பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் என்ன குறை? நமக்கு எல்லாமே இருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பிரலாத் மகாராஜா வழியை பின்பற்றணும். அவர் எவ்வளோ உறுதியாக இருந்தார், எவ்வளோ அசௌகரியில் ஏற்றுக்கிட்டார், எவ்வளோ பொறுமையாக இருந்தார், சகிப்புத்தன்மை இருந்தது. அவர் அப்பாட்ட கோவப்படலை, சண்டை போடலை, அறிவுரை தான் சொல்கிறார் அப்பாவுக்கு. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? பகவான் நாம சொல்லுங்கள், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்கள் காட்டுக்கு போங்க, விஷ்ணு நாமத்தை சொல்லுங்கள். இப்போ அப்படி நல்ல குழந்தை, அவ்வளோ குழந்தைக்கு அந்த நல்ல குழந்தைக்கு அவ்வளோ கஷ்டம், அந்த பக்தனுக்கு அவ்வளோ சோதனை. தென் ஃபைனலி அந்த தூணை உடைக்கிச்சா வந்து முதல்ல சவுண்டு மட்டும் கேட்குது, இந்த சிங்கத்தோட கர்ஜனை இருக்கு இல்லையா, காட்டில் சிங்கம்லாம் கர்ஜிக்கும்ல, சிங்கம் கர்ஜனை பயங்கரமாக இருக்கும், பயம் இப்படி கொலையெல்லாம் நடுங்கும். இது என்ன கசிப்பு பார்க்குறான், எங்கிருந்து இந்த சத்தம் வருது? பயங்கரமான சத்தம், தபார்னு அந்த இது பிளந்தது ரெண்டா, தூண் பிளந்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ரூபம். இவன் வந்து விட்டில் பூச்சி மாதிரி இருக்கான் அந்த முன்னாடி. ஆக்சுவலி பார்த்தா என்ன கசிப்பு பயங்கரமான அசுரன், வாட்ட சாட்டமாக தோல் பூச்சா பறக்கிறமெல்லாம் அப்படி பயங்கரமான சக்தி உள்ளவன். அப்படிப்பட்டவனே வந்து அந்த நரசிம்மன் மாதிரி விட்டில் ஒரு பூச்சி மாதிரி கொசு மாதிரி இருக்கான். நான் பார்க்குறான், யாரா அது? பார்த்தா எப்படி இருக்கு? தலை வந்து முகம் வந்து சிங்கம், பாதி சிங்கம் பாதி மனுஷன். ஏன்னா அது உடம்பு கீழெல்லாம் மனுஷ ரூபம் இருக்கு, பாதி சிங்கம் பாதி, என்ன என்ன ஒரு வித்தியாசமான ரூபம் அது. இந்த சிங்கம் வந்து சாதாரண சிங்கம் இல்லை, அற்புத சிங்கம், அற்புதமான சிங்கம், அழகிய சிங்கம். எப்படி இருக்காரு அவர்? அந்த அந்த தூணை உடச்சி வெளியே வரும்போது சிங்கத்துக்கு பிரட்டி பிடரி மயிர்னு ஒன்று இருக்கும், அப்படி இந்த ஆண் சிங்கத்துக்கு வந்து பிடரி மயிர் இப்படி பறக்கும். இந்த அழகிய சிங்கர் இருக்கார் இல்லையா, அவர் அற்புத சிங்கர் பகவான் நரசிங்கர், அவருடைய பிடரி மயிர் வானத்தில் பறக்குது. இந்த வானத்தில் வந்து அவர் பிடரி மயிர் பறக்கும்போது
அந்த தேவர்கள்லாம் பார்க்க வராங்களாம், நரசிம்ம அவதாரம் பண்ணிட்டாருன்னு. அவருடைய விமானம்லாம் தெரிச்சு போகுது அந்த காற்றுல முடிப்பட்டு. பயங்கரமான ரூபம், பிரம்மாண்டமான ரூபம், அற்புதமான ரூபம். அப்படி காற்றுல வந்து பிளைன் எல்லாம் தெரிச்சு போகுது. தேவர்கள் வரக்கூடிய ஏரோப்ளைன்லாம், தேவர்களுக்கு ஒரு ஒரு பிளைன் உண்டு. இந்திரன் ஐராவதியான வச்சுருப்பாரு, பிரம்மா அன்னவாகனம் வச்சுட்டுருப்பாரு, சிவபெருமான் வந்து ரிஷபவாகனம் வச்சுட்டுருப்பாரு, அன்மான் எலிவாகனம் வச்சு, இவர் விநாயகர் எலிவாகனம் வச்சுட்டுருப்பாரு, முருகர் மயில் வாகனம் வச்சுட்டுருக்காரு. இப்படி ஒருத்தர் ஒரு ஒரு வாகனத்தில் வராங்க. அப்படி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவனை பிடிச்சி இவன் பார்த்தான், ஓ ஐயோ விஷ்ணு தான் அவன், ரொம்ப ட்ரிக் பண்ணி என்னை கொல்ல வந்திருக்கான், இவனை கொல்ல விடக்கூடாது இவனை அப்படின்னு அடிக்க போகிறான். பகவான் என்ன பண்ணார், அவனை அப்படி பிடிச்சிருந்து, அவனை பிடிச்சி இந்த சின்ன குழந்தையில நம்ம எல்லாம் பண்ணியிருப்போம், சின்ன குழந்தையில பூச்சி எடுத்தோன்னே எப்படி பிடிச்சி அமைக்கிறோம், சரி அதை கொல்லக்கூடாதுரா ஆ போ அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி அமைக்க கொண்டுடும். அந்த மாதிரி தவக்கர கமலவரே நகம் அற்புத சிங்கா, இந்த அற்புத சிங்கம் தவக்கர கமலவரே, இந்த நகத்தினுடைய நுனியில் இருக்குல்ல அதை பிடிச்சிட்டாரு. தலிதாக இரண்ய கசிப்பு தன்னு, அந்த எண்ணெய் கசிப்பு வந்து ரெண்டு நகத்துக்கு நடுவில் வச்சு அப்படி நசுக்கிட்டார் பூச்சி நசுக்கிற மாதிரி. கேசவதீதா, பகவான் கேசவன் கிருஷ்ணர் அவர் தான் நரஹரி ரூபா. நரஹரி, நர அப்படின்னா மனுஷன், ஹரினா கிருஷ்ணா, நரஹரி பாதி மனுஷ பாதி சிங்க ரூபத்தினர். ஜெய் ஜெகதீஸ்வரே, பகவான் ஜெகதீஸ்வரி, ஜெகதீஸ்வருக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து உடைய பணிவான நமஸ்காரங்கள். ஜெயதேவ கோஸ்வாமி பாடுறார். அப்படி வந்து அவனை விட்டில் பூச்சி நேசமாக நசுக்கி கொண்டுடுறாரு. அசுரனுக்கு வாயெல்லாம் கண்ணெல்லாம் பிதுங்கி போய் அவன் குடலெல்லாம் உருவி மாலையாக போடுறாரு. பயங்கரமான கோபம், அப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் பொட்டம்பெல்லாம் ரத்த கரையாகி அவனை பிடிச்சு அவனை மடியில் கடத்தி பீஸ் பீஸ் ஆக்கிட்டாரு. அப்போ பகவான் வந்து இரண்யகசிபு ரொம்ப புத்திசாலியாக இருந்தான், அவன் எப்படி வரவாங்கண்ணா, எந்த மாதிரியும் கொல்லக்கூடாது வரவாங்கண்ணா. பகவான் இருக்காரே அவனோட புத்திசாலி, அவனை படைச்ச பகவானுக்கு எவ்வளோ புத்திசாலி தானே இருக்கும். பகவான் என்ன பண்ணாரு, பகவான் ரொம்ப புத்திசாலி, எப்படின்னா அவனுடைய பக்தர் பிரம்மா கொடுத்த வரமும் பொய்யாகக்கூடாது. ஒருவேளை பகவான் வந்து அவன் ஆயுதத்தில் கொண்டா என்ன ஆயிடும், பிரம்மா கொடுத்த வரம் பொய், அவன் என்ன வரம் கொடுத்தான்னு அவன் பேர் கேட்டுக்கணும். விஷ்ணு வந்து ஆயுதம் யூஸ் பண்ணி அவனை கொண்டுட்டா பிரம்மாவுடைய வரம் வந்து என்ன பிரயோஜனம், அப்போ பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாகக்கூடாது, தன்னுடைய ஒரு பக்தனுடைய வார்த்தையும் பொய்யாகக்கூடாது, இன்னொரு பக்தன்னு சொல்லிட்டா இந்த தூணில் பகவான் இருக்கிறார் அவன் பக்தியும் பொய்யாடக்கூடாது, இந்த பக்தனை காப்பாற்றணும். அப்போ பகவான் எப்படி வச்சாரு, இந்த முட்டா பையன் என்ன சொன்னான், என்ன கசிப்பு என்ன மிருகம் கொள்ளக்கூடாதுண்ணா, ஏய் நான் மிருகம் இல்லை மனுஷன் இல்லடா, பாரு நான் பாதி மிருகம், இது மனுஷனாக கொள்ளக்கூடாது, நான் மனுஷன் இல்லை மிருகம் இல்லை, பாரு பாதி மிருகம் பாதி மனுஷன் அப்படி பார்த்துட்டு இருக்கான். இது என்ன ரூபம், இது பாதி மனுஷன் பாதி மிருகமாக இருக்குது. சரி நீ என்னடா கேட்ட, பகலில் கொள்ளக்கூடாதா, இது சந்தி வேலை, பகலும் கிடையாது நைட்டும் கிடையாது. அதான் நரசிங்க தேவர் ஈவினிங் கொண்டாடுறோம், நரசிங்கர் ஈவினிங் தான் அவதார் சந்தி வேலையில் அவதார் பண்ணார். சரி உனக்கு என்ன ஆயுதம், உனக்கெல்லாம் எதுக்கிட்ட ஆயுதம், ரெண்டு நகம் போதுண்டேன், ரெண்டு நகத்தில் வச்சு இப்படி நசுக்கிட்டேன், உனக்கு எதுக்கு எந்த கசிப்பு கொள்றது எதுக்கு ஆயுதம், அப்போ ரெண்டு நகம் போதும், நகம் அற்புத சிங்கம், புரிஞ்சுதா உங்களுக்கு, எந்த கசிப்பு கொள்றதுக்கு பகவான் ஆயுதம் எடுத்துன்னு வரல, ரெண்டு நகத்தில் வச்சு அப்படி நசுக்கிட்டேன். வேற என்ன சொன்னார், ஓ வீட்டுக்குள்ளே வெளியில் உன்னை மடியில் போட்டே கொண்டு வந்தா, ஏன்னா வீடாது வெளியாது, எந்த வரத்தையும் டச் பண்ணல, பிரம்மா கொடுத்த ஒரு வரத்தையும் தொடாமல் அதே சமயத்தில் எந்த கசிப்பு வதம் பண்ணார். ஜாய் ஸ்ரீ நரசிங்கதேவ பகவானுக்கு என்ன சொல்ல, இதுதான் பகவான். இல்லை பகவான் நரசிங்கரை வதம் பண்ணோன்னே வானத்துக்கு தேவர்கள்லாம் வந்துட்டாங்க, தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் வித்யாதரர்கள் இவங்கெல்லாம் ஒரு ஒரு கிரகத்தில் இருக்கிறவங்க. கந்தர்வன்னா ரொம்ப அழகாக பாடுவாங்க, அப்சரஸ்லாம் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாங்க, அது மாதிரிலாம் வந்து ரிஷிகள் முனிவர்லாம் வேத மந்திரம் ஓதுறாங்க, எல்லோரும் பகவான் நரசிம்மரோட புகழ் பாடுறாங்க, எல்லாரும் ஒரு மேலே பூக்களை மலர மலர் மழையை பொழியிறாங்க, மழையை அப்படி பொழியுது போகலாம் தேவலோகத்திலிருந்து. ஜாய் ஸ்ரீ நரசிங்கதேவ பகவானுக்கு, ஜாய் ஸ்ரீ நரசிங்கதேவ பகவானுக்கு, ஜாய் ஸ்ரீ நரசிங்கதேவ பகவானுக்கு, அப்படிலாம் மலர் எல்லாம் மழையாக பொழிஞ்சு பகவான் மேலே ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வதம் பண்ணிட்டார் பகவான், கோபம் தீரவே இல்லை, பயங்கர கோபம், அவனை கொண்டுட்டு கூட ரொம்ப கோபமாக இருக்கார். இவங்கெல்லாம் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமே, நன்றி சொல்லணுமா இல்லையா, பகவானே நீங்கள் ரொம்ப காரணியமானவர், எங்கள் பிரார்த்தனை படி நீங்கள் இரண்டு கசிப்பு கொண்டுட்டீங்க அப்படின்னு வந்து பிரார்த்தனை பண்ணணும். எல்லாம் கிட்ட போக பயந்துக்கிறாங்க, யார் கிட்ட போகிறது, இவ்வளோ கோபமாக இருக்காரு, அவங்க கிட்ட போக பயமாக இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டு கோபம் வரோன்னு சொல்லி கிட்ட போக மாட்டேன், ஏ அவர் கோபமாக இருக்காரா, அவர் தள்ளி இருந்தார் ஏதாவது கடிச்சு விட்டுடுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி இந்த இரண்யகாசிப்பூவை கொண்டுட்டு பகவானுக்கு பயங்கர கோபம். பிரம்மதேவர், சிவபெருமான், இந்திரன், சந்திரன், வருணன் எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க. ஆனால் எல்லாரும் கிட்ட போக யோசிக்கிறாங்க. லக்ஷ்மி தேவியே யோசிச்சாங்க, ஐயோ என்னுடைய பிரபு இவ்வளோ கோபமாக இருக்காரு. சில தவிர கணவன் ரொம்ப கோபமாக இருந்தால் மனைவி கிட்ட போக மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு, மனைவி தான் ரொம்ப கோபமாக இருப்போம், பகவான் கணவன் பயந்து உட்காந்துருந்து அது காலம் ஆயிடுச்சு. முதல்ல வந்து கணவன் கோபமாக இருப்பான், மனைவி பயந்துட்டு இருப்பான். இப்போ ஒரு சில வீடுகளில் இருக்கு, தெரியாது, போய் பார்த்ததுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துட்டு பிரம்மதேவர்லாம் வந்துட்டு பல்லாதட்டு போனாங்க. இல்லாதான் உனக்காக தானே அவர் பகவான் வந்துட்டாரு, உனக்காக தானே அவதாரம் பண்ணார், நீ தான் போய் அவரை சமாதானப்படுத்தணும், நீ போ. யார் சொன்னால் பிரம்மதேவர் வந்து சொல்கிறார். பிரம்மதேவர் வந்து ஒரு சிருஷ்டிகர்த்தா, முழு முதல்கிட்டருந்து வந்த முதல் ஜீவாத்மா, அவர் மிகப்பெரிய ஆச்சாரியர், மிகப்பெரிய பக்தர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பிரல்லாதா நீ தான் பகவானை சமாதானப்படுத்த முடியும். பிரல்லாதர் எந்த மாதிரி பக்தர், அவரும் மிக உன்னதமான பக்தர், எப்போவுமே ஒரு உயர்ந்த பக்தர். எப்போ நான் என்ன நினச்சிக்குவார்னா, எனக்கு என்ன யோகிதை இருக்குது பகவான் கிட்டே போக, ஹரேஷ்ணா ஏன். பிரல்லாத் மகாராஜா வந்து பிரம்மதேவர்கிட்ட சொல்கிறாரு, பிரபு நான் ஒரு அசுர குலத்தில் பிறந்திருக்கேன், நான் ஒரு அசுரன், ரொம்ப கீழ்நிலையான ஆத்மா, எனக்கு என்ன அருகதை இருக்குது நான் பகவான் கிட்டே போகிறதுக்கு, எனக்கு என்ன அருகதை இருக்குது. ஐயோ பிரல்லாத் அப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்காக தான் பகவான் வந்தார், நீ சொன்னால் கட்டாயம் பகவான் சமாதானம் ஆகிடுவார், நீ சொன்னால் கட்டாயம் பகவான் சமாதானம் ஆகிடுவார். சரி ஓகே, நீங்கள்லாம் சொல்கிறீங்க, நான் போகிறேன். ஒரு மாலை எடுத்துகிட்டு பகவான் போகிறதுக்காக போகிறேன். அப்பாவை கொண்டவனுக்கு மாலை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்பாவை கொண்டவனுக்கு யாராவது மாலை போடுவாங்களா? ஆனால் பிரல்லாத் மகாராஜ் எடுத்துகிட்டு போய் தண்டி பகவானுக்கு போகிறேன். பகவான் போட்டோடனே பிரல்லாதரை பார்த்தோடனே பகவான் அமைதியாகிடுவார். இரண்யகசிபுடைய சிம்மாசனத்தில் போய் உட்காந்துட்டு பல்லாறு எடுத்து மடியில் உட்கார வச்சுருக்கேன். வச்சுட்டு நரசிம்மராவோட எப்படியே டச் பண்ணுறார், பல்லாதா எல்லாருக்கே எப்படி இருக்க பாத்தியா, நான் வந்துட்டேன்ல. பிரல்லாத் மகாராஜா வந்து அப்படியே பகவானை பார்த்துட்டே இருக்கார், பகவானும் பிரல்லாத் மகாராஜ் பார்த்துட்டு இருக்கார். பிரல்லாத் மகாராஜ் பிரார்த்தனை பண்ணுறார், பகவானே நான் ஒரு அசுர குலத்தில் பிறந்தவன், எனக்கு என்ன யோகிதை இருக்குது, ஆனால் நீங்கள் ரொம்ப கருணையோடு என்னை வந்து அருள் புரியுறீங்க, நீங்கள் எனக்கு இந்த உங்களுடைய தர்சனம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. பிரல்லாத் மகாராஜ் பகவான் சொல்கிறார், பிரல்லாதா உனக்கு என்ன வரம் வேணும், என்ன வேணாலும் கேளு, நீ என்ன வேணாலும் கேளு. நம்ம முன்னாடி வந்து பகவான் வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், லிஸ்ட்டு வச்சுருப்போம் இல்லையா, ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்போம். அப்போ பிரல்லாத் மகாராஜா வந்து பகவான் நேரடியாக வந்து கேட்குறார், ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரல்லாத் மகாராஜா என்ன கேட்டார் தெரியுமா, எனக்கு இந்த ஒரு வரம் என்ன, முதல்ல என்ன சொன்னார், பகவானே என்ன இப்படி கேட்டுட்டீங்க நீங்கள், உங்ககிட்ட வரம் கேட்குறது வியாபாரம், நான் வியாபாரம் பண்ண வரல உங்ககிட்ட, நீங்கள் என்னுடைய நித்தியமான பகவான், நான் உங்களுடைய நித்தியமான சேவகன், அப்படி இருக்கச்சே எப்படி நீங்கள் என்ன வந்து இப்படி கேட்கலாம், நீங்கள் உனக்கு என்ன வரம் வேணும், எனக்கு எதுவுமே வேணாம். இல்லை பிரல்லாதா, நான் இந்த உலகத்துக்கு உன்னை சக்கரவர்த்தி ஆக்கிடுறேன், இப்போ அப்பா வேறு இறந்துட்டார் இல்லையா, நீ இந்த உலகத்தை ஆட்சி பண்ணு. ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு இந்த பௌதிக உலகத்தை காட்டாலே பயமாக இருக்குது, எனக்கு எங்கே அதில் அட்டாச்மெண்ட் பற்றுதல் வந்துருமோன்னு, எனக்கு ராஜ பதவியெல்லாம் வேணாம், எனக்கு இந்த வர கொடுங்க, எப்போவுமே என்னுடைய குரு என்னுடைய வைஷ்ணவர் நாரதருக்கு நான் சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், என்னுடைய ஆன்மீக குருவுக்கு சேவை பண்ணணும், நான் உங்கள் சேவை உங்களுடைய பாத தாமரை தூசியில் மறக்கக்கூடாது, நீங்கள் எப்பவுமே உங்கள் தாமரை பாதையில் நினச்சிட்டே இருக்கணும், இந்த வர எனக்கு கொடுங்க. இல்லை இல்லை பிரல்லாதா, அதெல்லாம் நீ வந்து டெஃபினட்டாக நீ அதெல்லாம் மாற மாட்டேன் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் சொல்கிறேன் நீ வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணு. வேறு என்ன வேணும் உனக்கு, வேறு என்ன வேணும் பகவானே, நீங்கள் வந்து என் அப்பா ஒரு அசுரன், அவனை கொண்டுட்டீங்க, ஆனால் எனக்கு ஒரு கருணை கொடுங்க, அந்த என்னுடைய அப்பா வந்து மோட்சம் அடையணும், அவன் நரகத்துக்கு போகக்கூடாது. பிரல்லாத் பிரல்லாதா அவன் அப்பாவை பற்றி சொல்ல என்ன இருக்குது, நீ ஒரு தூய பக்தனாக இருந்ததுனால இந்த தூய பக்தங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, நம்ம ஒன்றே நினச்சிக்குவோம், நான் ஒரு மாலை ஜெபம் பண்ணுறேன் என் அப்பாலாம் வைகுண்டம் போயிடுவார், நம்ம அப்படி என்ன வந்துடும், என்ன நினைப்பான், என் பையன் ஒரு மாலை ஜெபம் பண்ணுறான் நான் வைகுண்டம் போயிடுவேண்ணா, ஒரு மாலை ஜெபம் பண்ணால் அவனே வைகுண்டம் போக மாட்டான், அப்புறம் இங்கே நம்ம வைகுண்டம் போகிறது. ஜெபம் பண்ண வைகுண்டம் போகிறது உண்மைதான், ஆனால் எந்த அளவுக்கு நம்ம பகவான் மேலே அன்பு செய்கிறோம், எந்த அளவுக்கு தீவிரமான பக்தி தொண்டு பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம பகவானுக்காக செலவழிக்கிறோம், நம்முடைய மனது சிந்தனை புத்தி எல்லாம் எப்படி பகவானுக்காக பயன்படுத்துகிறோம், 24 மணி நேரம் நம்ம கிருஷ்ண உணர்வில் இருக்கோமா, இதெல்லாம் தான் பரிச்சை. பிரல்லாத் மகாராஜா தூய பக்தராக இருந்ததுனால
உன்னதமான பக்தராக இருந்ததுனால நரசிம்மர் சொன்னார், உன்னுடைய அப்பா சொல்ல என்ன இருக்கு பிள்ளாதா, நீ ஒரு தூய வைஷ்ணவனாக இருக்கிறதுனால உன்னுடைய வம்சத்தில் 21 தலைமுறை ஏற்கனவே மோச்சம் அடைஞ்சிட்டாங்க. என்ன என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது பாருங்க. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறது அவ்வளோ உன்னதமானது. நம்மளை மட்டும் இல்லை, எண்ணற்ற பேரை நம்மளால் விடுவிக்க முடியும், எவ்வளோ மூதாதையர்களை விடுவிக்க முடியும் நம்மளால். அப்போ அந்தளவுக்கு நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம முழு சரணாகதி பிராப்தம் பண்ணணும், தீவிரமாக இருக்கணும், பக்தி தொண்டில் சொல்லக்கூடிய விஷயங்களை பயிற்சி பண்ண தயாராக இருக்கணும், ஆச்சாரியின் கைங்கரியம் பண்ண தயாராக இருக்கணும், ஆச்சாரிய சொல்ல உபதேசங்களை வந்து பின்பற்ற தயாராக இருக்கணும், பகவானுடைய போதனைகளை பின்பற்ற தயாராக இருக்கணும், எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். எல்லாத்துக்கு மேலே முற்றிலும் சரணடைந்த ஆத்மாவாக இருக்கணும் பகவானுடைய பக்தர்களுக்கும் பகவானுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் நம்ம தூய வைஷ்ணவராக முடியும், இல்லாட்டி இந்த ப்ராசஸ் வந்து இந்த முறையை வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் அது மட்டும் சொல்லலை, பிரல்லாதர்கிட்ட நரசிம்மர் என்ன சொல்கிறாரு, பிரல்லாதா நீ எனக்கு பிரியமான பக்தன், நீ எனக்கு பிரியமான பக்தன், யாரெல்லாம் உன் வழியை பின்பற்றுறாங்களோ அவங்களும் எனக்கு பிரியமானவங்க. யாரெல்லாம் வந்து நான் முன்பே சொன்னேன் இல்லையா, மகாஜனோ எனக்கு ரச பந்தஹா, மகாஜனங்கள் வழியை பின்பற்றுறவங்க மகாஜனம் என்ன நிலையை அடைஞ்சாங்களோ அதே அடிச்சிருவாங்க. அப்போ பிரல்லாத மகாராஜோடைய போதனையை பின்பற்றுறவங்க, பிரல்லாத மகாராஜ் எப்படி பகவானுக்கு பிரியமானவரோ அதே போல் நம்மளும் பகவானுக்கு பிரியமானவங்களாயிடும். பிரல்லாத மகாராஜோடைய போதனையை நம்ம பின்பற்றணும் வாழ்க்கையில். வருஷ வருஷம் நரசிம்ம ஜெயந்தி வருது, வருஷ வருஷம் பிரல்லாதருடைய கதைகளை கேட்குறோம், வருஷ வருஷம் பாகவதம் படிக்கிறோம், ஆனால் எந்தளவுக்கு நம்ம நடைமுறையில் பயிற்சி பண்ணுறோம், எந்தளவுக்கு பகவானை சரணடைஞ்சிருக்கோம். பிரல்லாத மகாராஜா எவ்வளோ அசௌகரியங்களை ஏற்றுக்கிட்டார் பக்தி தோணில. பிரல்லாத மகாராஜா மட்டும் இல்லை, நீங்கள் பாகவதம் ராமாயணம் இதிகாச புராணங்கள் எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு வைஷ்ணவர் ஒரு கஷ்டம் இல்லைங்க வைகுண்டம் போனார்னு சொல்லுவாங்க. ஒரு கஷ்டம் பண்ணல அவர், ஜாலியாக பக்தி தொண்டு பண்ணார், வைகுண்டம் போ கிடையவே கிடையாது. பாகவதத்தில் எடுத்து பார்த்தா எல்லா பக்தர்களும் நிறைய அசௌகரியங்கள் நிறைய கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் தாங்கிட்டு பக்தி தொண்டு பண்ணியிருப்பாங்க. குந்தி மகாராணி, பாண்டவர்கள், பிரல்லாத் மகாராஜ், துருவ மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், பலி மகாராஜ், பீஷ்மதேவர், விபீஷணன், அனுமான், ஜடாயு, சீதாதேவி, லக்ஷ்மணன், எவ்வளோ பக்தர்கள். இந்த பக்தர் எல்லாமே வந்து அப்படியே பட்டு மேத்தையில் படுத்து பக்தி தொண்டு பண்ணவங்க இல்லை, நிறைய அசௌகரியங்களை ஏற்றுக்கிட்டாங்க பகவானுடைய சேவைக்காக, நிறைய துன்பங்களை அனுபவித்தாங்க, நிறைய சங்கடங்களை ஏற்றுக்கிட்டாங்க, நிறைய அவமானப்பட்டிருக்காங்க, ஆனால் அதெல்லாமே துச்சமாக எடுத்துக்கிட்டாங்க. சில பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், பிரபுபாதரும் பகவான் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான், அவர் வந்து வந்த உடனே அப்படி கிருஷ்ண பக்தி கீதை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நீங்கள் பிரபுபாடைய வாழ்க்கை வரலாறு புக்கு எடுத்து படித்து பாருங்க, பிரபுபாத் நிறைய கஷ்டப்பட்டிருப்பார். பகவத்தரிசன புக்கு பேக் டு காட் மேகசின் பிரபுபாத் பிரிண்ட் பண்ணி அவர் தெரு தெருவாக போய் வியாபாரம் விநியோகம் பண்ணார், அந்த புத்தகம் பிரிண்ட் பண்ண பணம் இல்லை. பகவானால் அனுப்பி வைக்கப்பட்ட பக்தர் அவர் பிரபுபாதர். அவர் டைப்ரைட்டர் ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கொள்றதுக்கு வரான் அவர்த்தன். பிரபுபாத் பொறுமையாக இருந்தார், பகவான் மேலே நம்பிக்கை இருந்தது, பகவான் தான் நீங்கள் அனுப்பிச்சிருக்காரு, நான் என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கிருஷ்ண பக்தி தீவிரமாக ஏற்றுட்டா கூட என்னுடைய நோக்கம் வெற்றி அடைஞ்சிடும். பிரபுபாத் வந்து முற்றிலும் முற்றிலும் கிருஷ்ணாவுடைய கருணையும் தன்னுடைய ஆன்மீக உடைய கருணையும் தான் நம்பியிருந்தார். அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஆச்சாரியரும். ஆச்சாரியர்கள் வந்து நீங்கள் ஆச்சாரியர்கள் கடந்து வந்த பாதைகளை எடுத்து பாருங்கள், முட்கள் நிறைந்து இருக்கும். பக்தி சித்தாந்த மாதிரி சொல்கிறார் பிரபுபாடு ஆன்மீக குரு அவருடைய போதனையில், ஒரு தூய பக்தருடைய பாதைகளை பின்னோக்கி போய் பார்த்தோன்னா நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிரபுபாதராகட்டும், குரு மகாராஜாகட்டும், அப்புறம் பக்தி சித்தாந்த மகாராஜாகட்டும், ராமானுஜர் ஆகட்டும், எந்த ஒரு பக்தரை எடுத்து பார்த்தாலும் அவங்க வந்தோடனே அப்படி பிரம்மாண்டமாக பண்ணிட்டு போயிடலை, நிறைய அசோகர்களை ஏற்றுக்கிட்டாங்க. அதெல்லாமே வந்து ஒன்றுமே இல்லைன்னு அவங்க வந்து எல்லாமே பகவானுடைய ஏற்பாடு, பகவான் என்ன விருப்பப்படுறாரோ அது எப்படி நடக்கும், நம்ம ஒரு கருவி தான் அப்படின்னு சரணாகதி பிராப்தம் பண்ணிட்டு பக்தி தந்து பண்ணியிருந்தோம். நம்ம செய்ய வேண்டியது அதுதான், மகாஜனுடைய வழியை பின்பற்றணும். நமக்கு வாழ்க்கையில் 1000 சோதனைகள் ஏற்படலாம், சங்கடங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், உடலால் கஷ்டங்கள் ஏற்படலாம், மனதால் கஷ்டங்கள் ஏற்படலாம், இயற்கையினால் கஷ்டங்கள் ஏற்படலாம், உறவினர்களால் கஷ்டங்கள் ஏற்படலாம், நண்பர்களால் யார் வேணும் மூலமாக நமக்கு துன்பம் வரலாம். ஏன்னா நம்ம ஜட உலகத்தில் இருக்கோம், ஜட உலகத்தில் வந்து எப்போவுமே வந்து சுகமாக பக்தி தொண்டு பண்ண முடியாது, ஜட உலகனாலே துன்பம் நிறைந்தது தான்.
துக்காலயம் சொல்றாரு கிருஷ்ணா. அதனால இங்க வந்து பக்தி தொண்டு வந்து எப்பவுமே சந்தோஷமா பண்ண முடியாது. நிறைய அடைஞ்சல்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து பக்தி தொண்டு பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம பகவானை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், பகவான் என்ன சார்ந்து இருக்கணும். இதை இந்த சோதனைகள்லாம் எதுக்கு, இந்த கஷ்டங்கள்லாம் எதுக்கு, நம்ம வந்து பகவானை டிபெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக. பகவான்கிட்ட வரணும், பகவானை மறக்கக்கூடாது, அதுக்காக தான் பகவானை மறக்கவே கூடாது. குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்ணுறாங்க, எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப திரும்ப வரும்போது, ஹரே கிருஷ்ணா, இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு திரும்ப திரும்ப வரும்போது எனக்கு என்ன தோணுது, கிருஷ்ணாவை நினைக்க தோணுது. கிருஷ்ணாவை நினச்சிட்டேன்னா எனக்கு மறுபிறவி கிடையாது, அப்புடின்னு ஒரு பாவ தர்சனம். நான் பிறப்பிறப்புலேருந்து உடனே விடுபட்டுறேன். ஸோ அதனால் எவ்வளோக்கெவ்வளோ நம்ம வந்து கிருஷ்ண உணர்வில் தீவிரமாக இருக்கமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தானாக வெளியே போகும். கிருஷ்ணா வந்து எல்லாம் கிளியர் பண்ணுவோம். நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும், கிருஷ்ணாவை முழுமையாக சரணடையும். எல்லாமே கிருஷ்ணாவுடையதுன்னு ஏற்றுக்கணும். பக்தர்கள் சொல்கிறத கேட்கணும், ஆச்சாரியர்கள் சொல்கிறத கேட்கணும், பகவத்கீதையில் கிருஷ்ணா சொல்கிறத கேட்கணும், பிரல்லாதமாரோடைய போதனைகளை கேட்கணும். இப்படி எப்போவுமே வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோன்னா, பின்பற்றிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து மிகச்சிறந்த பக்தராயிடலாம். ஜாய் ஸ்ரீ பக்தராஜ் பிரல்லாத் மகாராஜ் கி, நரசிங்கதேவ் பகவான் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி, கோர் பிரேமானந்த். யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.